ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன் செருப்பால் அடிப்பேன் தோட ஐஸ்வர்யா ராய் ஆபீஸ் போகுது இது ரேஞ்சுக்கு இதெல்லாம் என்ன திட்டிட்டு போகுது அது சரி இந்த மாதிரி ஃபிகர் கூட என்னால செட் பண்ண முடியலையே பாப்பு என்னடா இது யார் இது ஏன் பாட்டு கேச பாட்டு பாடுறது அப்படியே எம் சுப்புலட்சுமி குரல் மாதிரியே இருக்கே அவ சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான் ஹையோ ஹையோ பாப்பு 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 என்ன இது நமக்கு கூட தெரியாம எதிர வீட்டு ஜன்னல்ல ஒரு பூ பூத்திருக்கு அஜித் பார்த்தா சிமரன் மாதிரி இந்த விட்டு விட்டுதே அப்ப பறக்க விட்டுற வேண்டியதா படக்குன்னு வாங்கி பிக்சட் டெபாசிட்ல போட்டாலே பெயர் கூட தெரியாத எதிர் வீட்டு பூவே கவலைப்படாத எங்க அக்கா வீட்டுல ஒரு நாலஞ்சு நாள் டேரா போட்டு உன்னை எப்படியாவது பறிச்சிடுறேன் எப்படி ஸ்டைல ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஃபேஸ் பண்றேன் அட தண்ணி அவ்வளவு ஊத்தாத நிறைய தண்ணி குடிச்சு சாப்பிட முடியாதுல ஆமா அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நல்ல நல்ல நறுக்கு நல்ல திங்காம என்னவோ திங்கவே தெரியாத மாதிரி அணில் மாதிரி பொரிச்சிட்டு இருக்கீங்களே நல்லா சாப்பிட்டா தான உடம்பு நல்லா இருக்கும் சாப்பிடுங்க இந்தாங்க அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுனே சாம்பிராணி பாவு போட்டு விட்டுறேன் வை வை அட வாசம் அடிக்கும்ல காட்டி குடுற தடி சோய் ஓ எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட் ஆ ஆச்சரியமா இருக்குது மாமா வீட்டுல அசைவ சாப்பாடு வாசனை அடிக்குதே அவர் வீட்டுல எப்பவும் ரசம் முக்கியம் தானே அக்கா என்னங்க என்னங்க அந்த உறிஞ்ச வாய வர மறைச்சு வைங்க மறைச்சு வைங்க சீக்கிரம் இதுக்கு போ ஊறீங்க இது வேடா வந்துங்க ஒரே இட்லி வை ஒரே இட்லி ஒரே இட்லி கொஞ்சமா சட்னி ஊது சிஸ்டர் ஹாய் லக்கேஜ் ஹாய் பேக்கேஜ் ஹாய் வேஸ்டேஜ் யா போடா ட்ரைனேஜ் என்ன மார்னிங் டிஃபன் அடிக்கிறீங்களா இத பார்த்தா மதியம் சாப்பாடு மாதிரி தெரியுது உங்களுக்கு அதுக்கு இல்ல பங்காளி இந்த இல சைஸையும் உங்க சன்னு சைஸையும் வச்சு பாக்கும்போது இட்லி சைஸ் கம்மியா தெரியுதே அதுக்காக தான் கேட்டேன் அங்க ஃபேமிலியோட டைட்டில் இருக்கு குழந்தை சாப்பிடும்போது அப்படி இல்ல கண்ணு வைக்காதீங்க இது மூஞ்சில காலே வைக்கலாமே ஏற்கனவே ரெண்டு கால் வச்சா போட் அப்பா கால் தெரிதுப்பா இவ்வளவு பெரிய உடம்பல கால் தெரிஞ்சா என்னடா ஆயிரும் அப்பா நான் உன் கால சொல்லப்பா கோழி கால ஆ பிஜிபி தோசை சைஸ்ல இல இருக்கும் போதே நான் டவுட் ஆனையா மே ஐ கம் இன்சைட் போட அதுக்கு என்ன பர்மிஷன் ஐயோ நடக்கிறது ஓடுறது தாவுறது குதிக்கிறது இது இது ஓடுறது போடுறது அட பாவீங்களா ஒரு மினி உனியாண்டி விளாசே அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கையா டிஸ்கவரி சேனல்ல செத்து கிடைக்குதையா இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா நல்லா இருக்கிறதுனால தான சாப்பிற போப்பா நீங்க எல்லாம் வயிறு வெடிக்காம சாக மாட்டீங்க எங்க மாமாவும் அக்காவும் இத்தனை நாளா வாய கட்டி வயித்த கட்டி சம்பாதிச்ச பணத்தை இப்படி குடும்பத்தோட புல் கட்டு கட்டுறீங்களையா உனக்கே என் வயித்தறிச்சலு நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம் அது கேக்குறது நீ யாரியா இது எங்க சிஸ்டர் வீடு இது எங்க பிரதர் வீடு என்ன கமிட் பண்ணவே இல்லையே யூ ஆர் மை ஹஸ்பண்ட் சிட் பண்ணு மாதிரி சொல்றீங்களே ஏது எங்க அக்கா வீட்டை திவாலாக்காம போக மாட்டீங்களா இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் நான் ஒரு மேட்டரா இந்த வீட்டுல நாலஞ்சு நாள் தங்கலாம்னு நினைச்சேன் ஆனா உங்க குடும்ப மொத்தத்தையும் பெர்மனண்டா இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் இங்கேயே தங்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன் நீ கவலைப்படாத இந்த அங்க இங்கே தங்குச்சு தூங்கும் போது காத கடிச்சு எடுத்துறேன் ஒரு பக்கத்து ஸ்பீக்கரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்டா ஆனா நாள காலையில கோழி கூவும் போது உங்க குடும்பத்தையே இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறா ஒரு சாதா லஞ்சு அடே காட் பேக்குள்ள கோழினா ஃப்ரிட்ஜ் திறந்தா ஆடு நிக்குமாடா